அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை அண்டாமல் தெய்வீக கவசம் நம்மை பாதுகாக்க தினமும் 2 நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் போதும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்ல எல்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடாது. உச்சரிப்ப ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாக தாங்க இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக கவசம் நமக்கு ஏற்படும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸஸும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க, அதிகமான பயம் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கட்டாயமாக நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லலாம். பேரண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. இது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்தும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திர வார்த்தையை எந்த நேரத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா தினமும் காலையில் நாம் தூங்கி எழுந்ததும் 2 நிமிடங்களுக்கு சொல்லணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. எப்பவுமே ஒரு நீண்ட தூக்கத்திற்கு பிறகு நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்ம ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நீங்க எழுந்து உட்கார்ந்துதான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. படுத்த நிலையில கூட இந்த வார்த்தையை சொல்லலாம். முழுவதும் தூக்கம் களைவதற்குள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிடுங்க. கண்களை மூடிட்டே கூட நீங்க சொல்லலாம் அல்லது கண்களை திறந்துட்டு கூட நீங்க சொல்லலாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். அதே போல வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சரி வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சரவுண்ட் சுப்ரீம் டிவைன் ஷீல்ட் எவர் ஆன். சரவுண்ட் சுப்ரீம் டிவைன் ஷீல்ட் எவர் ஆன். சரவுண்ட் சுப்ரீம் டிவைன் ஷீல்ட் எவர் ஆன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான வார்த்தை இது. குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க நினைச்சிட்டு கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை நினைச்சிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் அல்லது இந்த பிரபஞ்சத்தை நினைச்சிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஒரு தெய்வ கவசம் உங்களை சுற்றி இருப்பதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்களை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி இருப்பதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க தீட்டு நாட்களில் பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை ரெகுலரா நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய ஒரு தெய்வீக தன்மையை நீங்க உணர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். உங்களுடைய மனதின் ஆற்றல் பெருகுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்றத ஒரு பழக்கமாகவே நீங்க மாத்திடுங்க. லைஃப் லாங் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இது. மேலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.